அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சென்னாய்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் தலைக்குந்தா அணை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னாய்கள் வனப்பகுதியில் மான்கள் காட்டெருமை போன்றவற்றை வேட்டையாடி உண்ணக்கூடியது. தற்போது உதகைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மார்லி மந்து ஏரி மற்றும் தலைகுந்தா அணையை ஒட்டிய பகுதிகளில் அதிக அளவில் நடமாடுகின்றன. அண்மையில் கடமான்களை இந்த சென்னாய்கள் கூட்டம் வேட்டையாடிய காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. சென்னாய்கள் மனிதர்களையும் தாக்கக்கூடியது என்பதால் தலைக்குந்தா அணை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரையில் பாஜக பிரமுகரிடம் காவலர் என பொய் கூறி 5 லட்சம் ரூபாய் பணம் பறித்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சாத்தூரை சேர்ந்த பரமசிவம் பினான்ஸ் செய்து வருகிறார். இவரிடம் செல்போனில் தொடர்பு கொண்ட கும்பல் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 12 லட்சம் ரூபாய் தருவதாக கூறியுள்ளனர். இதனை நம்பிய பரமசிவம் மதுரைக்கு சென்ற நிலையில் தல்லாக்குளத்தில் அவரை மடக்கியவர்கள் தாங்கள் போலீசார் என கூறி 5 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் உரிய ஆவணங்களை காட்டி பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் கூறியுள்ளனர். இதனை நம்பி காவல் நிலையம் சென்ற பரமசிவத்திற்கு தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தனிப்படை அமைத்த போலீசார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். மதுரை பழங்கானத்தில் மரத்திலிருந்து தண்ணீர் கொட்டியதை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துச் சென்றனர். பழங்கானத்தம் வேல்முருகன் நகர் பகுதியில் தெருவோர மரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்தின் சிறிய துளைகளில் திடீரென தண்ணீர் பீச்சி வெளியேறியது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் தங்களது வீடுகளில் உள்ள குடங்கள் மற்றும் பாத்திரங்களில் நீரை பிடித்துச் சென்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் தண்ணீரை கைகளில் பிடித்து அருந்தியதுடன் ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ச்சியாக மழை பெய்து வந்த நிலையில் மரத்திற்குள் உள்ள வெற்றிடத்தில் தண்ணீர் நிரம்பி வெளிவந்திருக்கலாம் என இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் அருகே காகித மறுசுழற்சி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய காகித தொகுப்புகள் தீயில் எரிந்து சாம்பலாகின. சன்னியாசி குண்டு பகுதியில் செயல்படும் ஆலையின் வளாகத்தில் உள்ள திறந்தவெளி கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழைய காகித தொகுப்பில் திடீரென தீ பற்றியது. காற்றின் வேகத்தில் தீ மளமளவென பரவியதில் பழைய காகித தொகுப்புகள் கொழுந்துவிட்டு எரிய அங்கு புகைமூட்டம் ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 தீயணைப்பு வாகனங்களில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கஞ்சா வியாபாரியை கைது செய்த போலீசார் 7 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஆலங்குடி பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது மணிகண்டன் என்பவருடைய வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. அவரை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் 7 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் பெண்ணிடம் துப்பாக்கி முனையில் செயின் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண் அணிந்திருந்த தங்க சங்கிலியை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் எதிர்பாராத நேரத்தில் வாகனத்தை மறித்து சங்கிலியை பறிக்க முயன்றனர். அந்த பெண்ணும் அவரது மகனும் கூச்சலிடவே துப்பாக்கியை காட்டி மிரட்டி தங்க சங்கிலியை பறித்துச் சென்றனர். சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த கம்பத்தில் மோதியதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளில் சாலையின் வளைவில் அதிவேகமாக சென்றபோது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்தது தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தும் வணிக நிறுவனங்கள் மற்றும் அங்காடிகளுக்கு தொழில் உரிமம் ரத்து செய்யப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துபவர்களிடமிருந்து பெறக்கூடிய அபராத விவரங்களை வெளியிட்டிருக்கிறது.
அதன்படி பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு முதல் முறை 25,000 ரூபாயும், இரண்டாவது முறை 50,000 ரூபாயும், மூன்றாவது முறை 1,00,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும். துணிக்கடைகள், வணிக வளாகங்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்களுக்கு முதல் முறை 10,000, இரண்டாவது முறை 15,000 மற்றும் மூன்றாவது முறை 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அங்காடிகள் மற்றும் மருந்தகங்களுக்கு முதல் முறை 1,000, இரண்டாவது முறை 2,000, மூன்றாவது முறை 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறு வணிக அங்காடிகளுக்கு முதல் முறை 100, இரண்டாவது முறை 200 மற்றும் மூன்றாவது முறை 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்று முறை அபராதத்தை மீறி நான்காவது முறை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனம் மற்றும் அங்காடிகளுக்கு தொழில் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி திருவிழாவையொட்டி 10 நாட்களுக்கு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆவணி திருவிழா தொடங்குவதால் பக்தர்கள் அதிகளவு கூடினால் தொற்று பரவக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் இந்த முடிவை எடுத்துள்ளது. இதனால் வெள்ளி முதல் செப்டம்பர் 5 வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கோயிலில் ஆகம விதிப்படி அனைத்து நிகழ்வுகளும் திருக்கோயில் பணியாளர்கள் மூலம் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளை பக்தர்கள் வீட்டிலிருந்து இணையதளம் வாயிலாக காணும் வகையில் கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. எனவே பக்தர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோயில் நிலத்தை கையகப்படுத்தும் போது அதற்குரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீர சோழபுரம் அருகே அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஆட்சியர் அலுவலகம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதன் மீதான விசாரணையில் அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அதிகாரிகள் நிர்ணயிக்கும் இழப்பீட்டுத் தொகை கோவிலுக்கு வழங்கப்படும் என்றார். ஆனால் நிலத்தை முறையாக மதிப்பீடு செய்யவில்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கோவில் நிலத்தை கையகப்படுத்துவதாக இருந்தால் 2013 நிலம் கையகப்படுத்துதல் சட்டப்படி உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றனர். குத்தகை கெடுப்பதாக இருந்தால் அப்போதைய சந்தை மதிப்பின் அடிப்படையில் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்ற நீதிபதிகள் விசாரணையை வரும் 31 ஒத்திவைத்தனர். உணவுப் பொருட்களை கையாள்பவர்கள் கையுறை பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உணவகங்கள், பேக்கரிகளில் ஊழியர்கள் எச்சிலை தொட்டோ அல்லது ஊதியோ கவர்களை பிரிப்பதால் கொரோனா தொற்று அபாயம் உள்ளதாக திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அடங்கிய அமர்வின் முன் விசாரணைக்கு வந்தபோது உணவு வழங்கல் பிரிவில் உள்ளவர்கள் கட்டாயமாக கையுறை அணிய வேண்டும் என்றும் பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது எனவும் நீதிபதிகள் வலியுறுத்தினார்கள். இதனை செயல்படுத்துவதை கண்காணிக்க அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய வழக்கில் மீரா மிதுனுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. திரைத்துறையில் பட்டியலினத்தவரை இழிவாக பேசிய வழக்கில் கைதாகி மீரா மிதுன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த ஜோ மைக்கேல் என்பவரை அவதூறாக பேசிய வழக்கில் மீரா மிதுனை MKB நகர் போலீசார் மீண்டும் கைது செய்தனர். இவ்வழக்கில் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட மீரா மிதுனின் கோரிக்கையை ஏற்று அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். எனினும் இரண்டாவது வழக்கில் ஜாமீன் பெற்றிருந்தாலும் பட்டியலின மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டிருப்பதால் மீரா மிதுனை புழல் சிறைக்கு போலீசார் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு சென்றனர். சென்னையில் ஆதரவின்றி சுற்றித் திரிந்த வடமாநில சிறுவர் சிறுமியரை பெண் ஆய்வாளர் ஒருவர் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த சம்பவம் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. சென்னை வண்ணாரப்பேட்டை தங்கச்சாலை பேருந்து நிலையம் அருகே காவல் ஆய்வாளர் பிரான்வின் டேனி சபின் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது ஆதரவற்று சுற்றித் திரிந்து கொண்டிருந்த மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மோனிகா, மோனா, மோனு மற்றும் விக்ரம் ஆகியோரை கண்ட அவர் குழந்தைகளுக்கு உணவு மற்றும் புத்தாடை வாங்கி கொடுத்தார். பின்னர் சென்னை பூக்கடையில் இயங்கி வரும் டான்பாஸ்கோ அன்பு இல்லத்தில் அவர்களை ஒப்படைத்தார்.